விபத்தில் சிக்கி கம்பேக் கொடுத்த ரிஷப் பந்த் குறித்து ரவி சாஸ்திரி கண்ணீர் மல்க உருக்கமாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. நியூயார்க்கில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை 2024 ஆண்டு கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தினர். இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 119 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக ரிஷப் பந்த் 43, அக்ஷர் பட்டேல் 20 ரன்கள் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் 20 ஓவரில் 113 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. ICC தொடர்களில் ஒவ்வொரு போட்டியிலும் சிறந்து விளங்கும் இந்திய ஃபீல்டருக்கு BCCI விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் சிறந்த ஃபீல்டர் விருதை விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் தட்டிச் சென்றார். அந்த ஸ்பெஷல் விருதை முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவருக்கு வழங்கினார். இந்நிலையில் ரிஷப் பந்த் விபத்து செய்தியை கேட்டு கண் கலங்கியதாக ரவி சாஸ்திரி உருக்கத்துடன் தெரிவித்தார். அப்போது அவர் கூறுகையில், ரிஷப் பந்த் விபத்து செய்தி கேட்டு தான் கண் கலங்கியதாகவும் அவரை மருத்துவமனையில் பார்த்தபோது நிலைமை மேலும் மோசமானதாகவும் தெரிவித்தார். இருப்பினும் அங்கிருந்து கம்பேக் கொடுத்த அவர் இன்று இந்தியா பாகிஸ்தான் என்ற மிகப்பெரிய போட்டியில் விளையாடியது இதயத்தை தொடுவதாக அமைந்ததாக கண்ணீர் மல்க கூறினார். மேலும் ரிஷப் பந்த் பேட்டிங் பற்றி அனைவருக்கும் தெரியும். அதே வேளையில் அறுவை சிகிச்சை முடிந்ததும் கடினமான விக்கெட் கீப்பிங்கை இவ்வளவு வேகமாக செய்வது கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என்றும், இது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் இருக்கும் லட்சக்கணக்கானவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது என்றும் ஆற தழுவி பாராட்டியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.